தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பத்திரிகையாளர் சந்திப்பு யாழ் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. நாங்கள் பல தடவை வந்து பாராளுமன்றத்திலேயும் வெளியிலேயும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து காரணமே வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லாமல் தமிழர்களை வந்து தங்களுடைய அரசியல் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தங்களுடைய தேச அங்கீகாரத்தை வந்து இல்லாமல் செய்வதற்கு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து அந்த நியாயமான போராட்டத்தை வந்து அளிப்பதற்கு எடுத்த இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் இலங்கை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு மிக மோசமான ஒரு கடன் பெருக்குகின்ற ஒரு நாடாக வந்து விழுத்தினது. ஆனால் இப்போதைய நிலைமை அதுக்கும் விட பல மடங்குக்கு வந்து ஒரு ஒரு என்ன விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற பிரதான காரணம் வந்து ஒரு போன ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதென்று தெரிஞ்சு கொண்டு அதில் வந்து கணிசமான வெற்றியை பெறுவதற்காக வந்து தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக தனக்கும் தனது குடும்பத்துக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய தரப்புகளை வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக எடுத்த இந்த டேக்ஸ் சம்பந்தமாக எடுத்த முடிவுகள் தான் காரணம்ன்றதை வந்து அனைவருக்கும் தெரிஞ்சபடியும் அந்த முடிவு எடுத்ததால் இலங்கைக்கு அரசுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட 30% வருமானம் வந்து இழக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த நிலைமை உருவாக சர்வதேச ஆய்வு மையங்கள் பொருளாதார ஆய்வு மையங்கள் உலகத்துக்கு வந்து இலங்கை போன்ற ஒரு அரசுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுயாதீன சர்வதேச சந்தையிலே இருந்து வரக்கூடிய அந்த உதவிகளை கொடுக்கக்கூடிய தரப்புகளுக்கு வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை விட்டது வந்து இலங்கை வந்து தன்னுடைய எடுக்கிற கடனை திரும்ப மீள கட்ட முடியாத ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு விழுப்போகின்றதன்ற ஒரு செய்தியை வெளிக்காட்டினவன் தரமிறக்கம் செய்தவன். அந்த இடத்துல வந்து இலங்கைக்கு கடன் எடுக்க முடியாத ஒரு இடத்துல இலங்கை தன்னுடைய வங்கியிலே மத்திய வங்கியில் இருந்த டாலர்ஸை வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தான் தள்ளப்பட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தங்களுடைய அந்த டாலர்ஸுடைய அளவு மிகவும் வேகமாக வந்து குறைஞ்சு கொண்டு வர அவர்கள் வந்து தங்களுடைய இறக்குமதி செய்ய வேண்டிய பல விஷயங்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முடிவெடுத்தவை. அதன்ற ஒரு மிக முக்கியமான முடிவு இந்த அழிவுக்கு மிக முக்கியமான காரணியாகத்தான் இந்த உரம் அண்ட விடயமும் வந்து சேர்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் வந்து உரமை தடை செய்த ஒரு பின்னணியில் இன்றைக்கு உலக ரீதியாகவே வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் அறிவிச்சிருக்கின்றது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து உணவு பற்றாக்குறை வந்து இந்த வருஷம் பெரிய அளவில் வந்து நடைபெறப் போகின்றது. கணிசமான நாடுகளில் வந்து பட்டினி சாவு கிடைக்க வரப்போகின்றது என்ற ஆபத்தை வந்து போனகிழமை வந்து வெளிப்படுத்தியிருக்கின்ற இடத்துல வந்து இலங்கைக்கு வந்து அந்த பட்டினி சாவுன்றது 2 மடங்குக்கு மேலதிகமாக வந்து பாதிக்கப்போகின்ற முடிவே வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து அந்த உரம் சம்பந்தமாக எடுத்த முடிவு அடி வயிற்றில் வந்து கை வைக்கின்ற ஒரு மடத்தனமான ஒரு முடிவாகத்தான் அது அமைந்துள்ளது.